டிடி கிச்சனை பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம டிடி கிச்சனில் டேஸ்டியான யம்மியான ரெண்டு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம ஈஸியான சுலபமான முறையில் அவனே இல்லாமல் எக்லெஸ் கேக், அதாவது எக்லெஸ் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப், இன்னும் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது கூட 1/2 கப் சுகர் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 கப் கரெக்டாக 1/2 கப் சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம 1/4 கப் ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இந்த மூணையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய், தயிர், சக்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நாங்கள் பெரிய கேக்காக கலக்கிட்டு ரெண்டு பார்ட்டை நாங்கள் பிரித்து எடுக்கிறோம், அதனால் நிறையா நாங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு நீங்கள் சின்ன கேக்காக செய்கிறீங்கன்னா, அதாச்சும் 1/2 கிலோ கேக் மாதிரி செய்கிறீங்கன்னா, இதுலேருந்து கால் வாசியாக நீங்கள் பிரித்து எடுத்து செஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் 1/2 கப் சக்கரை நாங்கள் எடுத்துருக்கோம்னா, நீங்கள் 1/2 கப் சக்கரை எடுத்துக்கோங்க. நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே நிறைய கேக் பேக் பண்ண எம் சாண்டை உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை நல்லா இந்த அளவுலாம் க்ரீமியாக அடக் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஒரு சன்னி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கேக் டின் எடுத்துருக்கோம், அதில் நம்ம ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். சைடில் எல்லா இடத்துலையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இது சைஸு கட் பண்ண பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்லேருந்து எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம 1/2 கப் பால் பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இது கூட 3 கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம 2 கப் மைதா மாவு சளிச்சாச்சு. 1/2 கப் சேர்த்து நம்ம சளிச்சிக்கலாம். அதை நம்ம நல்லா சளிச்சிக்கலாம். இது கூட நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துனா, இது 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா சளிச்சாச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் 1/2 கப் பால் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் இருந்தால் நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து நம்ம பாதியை நம்ம ஆயில் தடவி வச்சுருக்கிற கேக் டின்ல நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா சைடில் பப்பிள்ஸ் வந்துடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கேக் டின்னை வச்சிடலாம். நம்ம இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 30 to 35 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நல்லா பேக் ஆகட்டும். இப்போ நம்ம மீதி இருக்கிற பேட்டர் செய்யறதுக்கு, ஒரு பேன் எடுத்துருக்கோம். இதில் நம்ம டைரெக்டாக செஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ண பேனுக்குள்ளே இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம், சைடில் பப்பிள்ஸ் வரக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அந்த பேன் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நல்லா பேக் ஆகட்டும். இப்போ நம்ம பேனில் வச்ச கேக் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, வாசம் பயங்கரமாக வருது. நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். நம்ம 2 ஸ்டிக் அல்லது வந்து நைஃப் வச்சு நம்ம விட்டு பார்ப்போம். ஒட்டவே இல்லை, நல்லா பேக் ஆகிருக்கு. நம்ம இறக்கி வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டு இது மேலே வச்சு நம்ம கமுத்தி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டு இப்படி வச்சு நம்ம அதை எடுத்து இப்படி கமுத்துறோம்னா அது உளுந்துடும்.
நம்ம கமத்தியாச்சு நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. சுத்தமாக ஒட்டவே இல்லை பாருங்களேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம பேனில் செஞ்ச கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நாங்கள் லைட்டாக ஆறினோடனே வந்து நீங்கள் டக்குன்னு எடுத்து க்ரீம் அப்ளை பண்ணிடாதீங்க, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணாத நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா 35 minutes போல் ஆயிருக்கு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசம் பயங்கரமாக வருது. வாவ் வாவ் எவ்வளோ பஃப்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம வெந்திருக்கான்னு பார்ப்போம். ஒட்டவே இல்லை, சுத்தமாக நல்லா பேக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாவ் சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம பட்டர் ஷீட் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கேக் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீம் பூசிக்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் செரி எடுத்துருக்கோம், அதை நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கலாம் அதை. இப்போ நம்ம ஒரு பவுலில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதில் நம்ம 2 tablespoons பவுடர் சுகர் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூலிங்காக வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பவுலில் ஐஸ் க்யூப் போட்டு அதுக்கு மேலே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே 1.5 cup விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 1.5 cup ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சுக்கோங்க விப்பிங் க்ரீம். நல்லா பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம 3 tablespoons பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 tablespoon வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். கீழே போட்டு அப்படி உருவக்கூடாது, நான் அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கணும். இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் அந்த ஒயிட் பார் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பேன் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். இந்த மாதிரி பார் சாக்லேட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடைக்க முடியலன்னா அந்த கத்தி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பவுல் எடுத்து நம்ம அந்த சுடுதண்ணிக்குள்ளே வச்சாச்சு. நம்ம இந்த மாதிரி ஒயர் விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும். பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகுதுன்னு பாருங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது. இதே மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆக்கணும். இப்போ நம்ம கேக்கை ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுக்கலாம். நல்லாவே இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஏன் குத்தி விட்டுறோம்னா சுகர் சிரப் இதில் ஊற்றும் போது உள்ளே இறங்கணும். ஸோ நல்லா குத்தி விட்டால் தான் நல்லா இறங்கும். நம்ம இப்போ சுகர் சிரப்பை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டையும் நம்ம மேலே லேயராக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஒயிட் சாக்லேட் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம பேனில் செஞ்ச சின்ன கேக்கும் நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கலாம். நம்ம அதே மாதிரி சுகர் சிரப் அது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் சாக்லேட்டையும் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா 1/2 hour போல் ஆயிடுச்சு. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம அதை அப்படியே எடுத்து நல்லா கேக்கில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம சைட்லேயே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் க்ரீமை. இந்த மாதிரி சைட்லேயே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. ஃபுல்லாக இந்த கேக் நம்ம சூப்பராக போட்டாச்சு. அதே மாதிரி நம்ம அந்த கேக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கத்தியில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 2 cookies சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிற விப்பிங் க்ரீமில் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ப்ளூ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நம்ம ப்ளூ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பைப்பிங் பேக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்கை நல்லா கையிலே இப்படி பண்ணிக்கோங்க. இதை எடுத்து நம்ம உள்ளே போட்டுடலாம் அந்த க்ரீமை. இதை எடுத்து நம்ம அப்படியே போட்டோம்னா ஈஸியாக அது உள்ளே போயிடுது. நம்ம ப்ளூ அந்த நாசில் போட்டாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கேக்கும் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நேம் எழுதிக்கலாம். நம்ம ரெண்டு கேக்லேயும் பேர் எழுதியாச்சு. எங்ககிட்ட ரோஸ் டெக்கரேட் பண்ணியிருந்ததுனாங்க, நாங்கள் ரோஸ் வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் கேக் சைடில் செரி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டையும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இன்னும் வேணால் நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போதும் விட்டுட்டோம். இதை ரெண்டையும் 2 hours நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, see you on next video.